ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் ஷெரின் சாம்சன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, காலேஜ் எக்ஸாம்ஸ் இருக்குமா இருக்காதா அப்படின்னு சொல்லிட்டு உயர்கல்வி நிறுவனர் திரு அன்பழகன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு 10th எக்ஸாம் வந்து போஸ்ட்போன் பண்ணாங்க. அதுக்கப்புறம் கடைசியில் அதை போங்க அப்படின்னு சொல்லிட்டு 10th ஸ்டூடெண்ட்ஸை சலிக்கிற அளவுக்கு ஆக்சுவலி ரத்து பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் இப்போ வந்து 10th எக்ஸாம் கிடையாது. இருந்தாலும் அது வந்து ஒரு சிக்கல் இருந்துச்சு. மார்க்ஸ் எப்படி கால்குலேட் பண்ணி குரூப்ஸ் கொடுக்கறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சிக்கல் இருந்துச்சு. இருந்தாலும் அதுக்குமே வந்து சொல்யூஷன் கொடுத்துட்டாங்க. என்ன அப்படின்னா, 80+20 வந்து ஹாஃப் இயர்லி குவார்ட்டர்லி மார்க், அதை வந்து டோட்டல் பண்ணி அதோட ஆவரேஜால் பண்ணி அது எக்ஸெட்ரா, அதை பற்றின ஒரு வீடியோ போட்டிருந்தோம். இன்னொன்று வந்துட்டு +20 என்னன்னா அட்டெண்டன்ஸ். ஸோ இதை வச்சு 80+20 அண்ட் சீக்குவல் டு 100. இப்போ மார்க்ஸ் வந்து நம்ம கையில் தான் இருக்குது. குரூப் வந்து நம்ம என்ன வேணால் செலக்ட் பண்ணிக்கலாம். பட் ஸ்கூல்ஸில் வந்து இப்போதைக்கு அட்மிஷன் கிடையாது, பிகாஸ் அட்டெண்டன்ஸ் வந்து சப்மிட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ வந்து காலேஜ் பற்றி என்ன சொல்லியிருக்காங்க திரு உயர்கல்வி அமைச்சர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இப்போதைக்கு வந்து எக்ஸாம் நடத்த வந்து சாத்தியமே கிடையாது. பிகாஸ் ஊரடங்கு டைம் இருக்கிறப்போ வந்து யாருமே எக்ஸாம் அவ்வளோக்கா வெளியே க்ரௌட் ஆகும், நிறைய பேர் வந்து எக்ஸாம்ஸ் எழுத வருவாங்க. இப்போ வந்து என்னென்னா ஈவன் செமஸ்டர் நடக்க வேண்டிய டைம், மே அண்ட் ஜூன் இந்த மாதிரி ஈவன் செமஸ்டர் நடக்க வேண்டிய டைம். இந்த டைம் வந்து நம்ம எக்ஸாம் எழுதணும் அப்படின்னா அது வந்து ரொம்பவே ரிஸ்க்கான நிலைமை, இன்னுமே வந்து கொரோனா ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால இப்போதைக்கு வந்து எக்ஸாம் கிடையாது. ஆக்சுவலி இப்போ இருக்கிற எக்ஸாம் வந்து தள்ளி போகுது. பட் ரத்து செய்கிற முடிவு வந்து அமைச்சர், அதாவது முதலமைச்சரோட டிஸ்கஸ் பண்ணி தான் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ வந்து எக்ஸாம் கேன்சல் பண்ணால் அதில் இருக்கிற என்னென்ன பிரச்சனைகள் அப்படின்ட்டு சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா, யூஜியாக இருக்கட்டும் பிஜியாக இருக்கட்டும், மார்க் அப்படின்ட்டு ரொம்பவே ரொம்ப முக்கியமான விஷயம். பிகாஸ் அவங்க ஜாப் போகிறதாக்கா இருக்கட்டும் இல்லை எதுக்காக இருக்கட்டும், மெயின்லி கவர்மெண்ட் ஜாப்ஸ்க்கு வந்துட்டு மார்க் அப்படின்னு ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஒன்று. ஆனால் இந்த டைம் வந்து மார்க்கோட வெயிட்டேஜ் எப்படி இருக்கும் அப்படின்னு நமக்கு தெரியல. எக்ஸாம் எதுனாதான் அதோடைய ரிசல்ட் நமக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ சப்போஸ் கேன்சல் பண்ணிட்டாங்க அப்படின்னா எந்த பேஸிஸில் அவங்க எடுப்பாங்க அப்படின்னு தெரியாது. இஃப் நடத்துனாங்க அப்படின்னா ஆர்ட்ஸில் இருக்கட்டும், சயின்ஸில் இருக்கட்டும், பாலிடெக்னிக்கில் இருக்கட்டும், கிட்டத்தட்ட டீச்சர்ஸ் ட்ரைனிங்காக இருக்கட்டும், கிட்டத்தட்ட 50 lakhs மேற்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எக்ஸாம் எழுத வருவாங்க. இந்த பேச்சுலர் ஆஃப் இன்ஜினியரிங் இவங்களெல்லாம் சேர்த்து 50 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்க 50 lakhs ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, சாரி. ஸோ அந்த மாதிரி வெளியே வரும்போது கொரோனா வந்து ஸ்ப்ரெட் ஆக நிறையவே சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம மீம்லாம் பார்த்துருப்போம், வந்து சந்தானம் அண்ட் ஒரு பேங்க் ஆஃபீஸர் இருப்பாங்களே, சாரி யாரு, சிம்பு அண்ட் பேங்க் ஆஃபீஸர், மார்க் என்ன அப்படின்னா சார் 2020 பேட்ச் சார் அப்படின்ட்டு, கொரோனா பேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்கேப் ஆகிற மாதிரி. இது வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஓகே, பிகாஸ் அவங்களுக்கு வந்து மார்க் எப்படியாச்சும் அவங்க கால்குலேட் பண்ணிட்டாங்க. ஆனால் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து இஃப் கேன்சல் பண்ணாங்க அப்படின்னா எந்த பேசிஸில் வந்து அவங்க மார்க் கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய க்வெஸ்சன் மார்க். அப்படியே வந்து அவங்க கொடுத்தாலுமே சம்டைம்ஸ் வந்து போன செமஸ்டரில் வந்து கம்மியாக ஸ்கோர் பண்ணியிருக்கலாம், இந்த செமஸ்டரில் வந்து அதிகமாக ஸ்கோர் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரி எல்லாம் இல்லாமல் எப்படி கால்குலேட் பண்ண போகிறாங்க அப்படின்னே தெரியல. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஆனால் இப்போதைக்கு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஹாப்பியான விஷயம் என்ன அப்படின்னா, இப்போதைக்கு எக்ஸாம் இல்லை, ஆனால் எக்ஸாம் இருக்கிறதா நல்ல ஒரு விஷயம். பிகாஸ் சொன்ன மாதிரி மார்க்ஸ் வந்துட்டு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ரொம்பவே முக்கியமான விஷயம், பிஜியாக இருக்கட்டும் யூஜியாக இருக்கட்டும். ஸோ இப்போதைக்கு எக்ஸாம் இல்லை, பட் எனக்கு ஒரு நாள் இருக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். திஸ் இஸ் ஷெரின் சாம்சன் சைனிங் ஆஃப். தேங்க்யூ.